சமாதி அடைஞ்சு 93 ஆண்டுகள் முடிஞ்சு 94 ஆண்டுகள் ஆக போகுது. திருச்சி கந்தாண்ட பிராணிமலைக்கில் வகையிழந்தவர் தான் ஐயா. இவருடைய குரு பார்த்தீங்கன்னா சொர்ண சித்தர்னு சொல்லுவாங்க. சில அற்புத வித்தைகள் ஐயா கற்றுக்கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரொம்ப கஷ்டத்தோடு வர ஏழைகளுக்கு சுவாமி கள்ளம் முடிஞ்சு கொடுப்பாராம். ஒரு துணியில் சுற்றி வீட்டுக்கு போய் திறக்கும்படி உத்தரவும் கொடுப்பாராம். அதன்படி வீட்டுக்கு போயிட்டு ஏக்கத்தோடு திறப்பாங்களாம். என்னன்னா அது பசியோடு வந்தோம், கல்லை கொடுத்துட்ருக்கிறாரு ஐயா அப்படின்ட்டு திறந்து பார்த்தா அது தங்கமாக இருக்குமா, மண்ணெளி ஒரு பிடி போட அது விபூதி ஆடுமா. இந்த விதையினால் வர மக்களுக்கு தொண்டு செய்தது ஒரு செல்வந்தர் கேள்விப்பட்டுவிட்டார். இந்த விதையை நம்ம கற்றுக்கணும்ட்டு ஐயா கிட்ட போய் தொல்லை கொடுக்க ஐயா அங்கேருந்து அப்படி திருச்சிராப்பள்ளிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஒரு கோயில் கட்டி வச்சுட்டு சித்தியடை இருந்தது அங்கே தான். அங்கேயே போய் இருந்த பிரச்சனை இருக்க சுவாமி நேரம் வடக்கு நடக்கிறார். மக்கள் சில இடையங்களை பார்த்துட்டு இரவு தமிழகத்துக்கு இரவு சொன்னாராப்பா, நீ போயில முதல்ல போய் காசில் ஸ்நானம் பண்ணி இன்னும் வழி நடக்கிறேன் அப்படின்னதும் சுவாமியை போய் காசியில் ஸ்நானம் பண்ணேன். அவ்வளவு காலம் பசிங்கிற உணர்வே சுவாமி கிடையாது. அவர் எப்போ ஸ்நானம் பண்ணியிருந்தாரோ அவ்வளோ ஒரு பசியாக யார் என்ன ஆகாரமாக கொடுத்தாலும் ஏற்கனவே இருக்கும். ஒரு வயசான பாட்டி போட்டு ஒரு பிடி அளவு ரவா உப்புமாவும் காஃபியும் தந்துருக்கிறாங்க. அன்னையிலேருந்து சுவாமி அதை ஆகாரம் போய் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச காலம் வச்சு ஐயா அப்போ திருவிடை மருத்துவர் வரும்படி உத்தரவு. இடையில சிதம்பரம் சீர்காழ கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறார். அந்த திருவிடை மருத்துவர் வாழ்ந்துட்டுருக்கப்போ நாயுடு குடும்பத்தினால ஆதரிக்கப்பட்டு இங்கே ஆயிடுறார். இதுவும் நாயுடு குடும்பத்தோடனா குழந்த பாக்கியம் கிடையாது. அவங்க குழந்த பாக்கியத்தை தந்துட்ட வாசி எங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை, சுவாமி இங்கேருந்து இன்னும் பல பேருக்கு பல நன்மைகளை செய்யணும் அப்படின்னுறாங்க. சுவாமி அதுவே இதெல்லாம் சித்தமாகட்டும் அப்படின்னு இருந்துடுறாங்க. அதே போல் இங்கே பூஜை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு தொண்டு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தாத்தா வந்துட்டு சுவாமிக்கு இருந்து தொண்டு செய்தவங்க. அதன்படியே வாழையடி வாழையடி இவங்களும் அதே தொண்டு, துளி கூட மாற்றம் கிடையாது. எல்லா கோயிலையும் சும்மா லிங்கத்தை லிங்கமாக பாவிச்சு தான் செய்வாங்க. ஆனால் சுவாமி இங்கே மேலே உட்காந்துருக்கதா பாவிச்சு அவருக்கு என்ன தடவி ஒவ்வொன்றும் பயபக்தியோட மாமா அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இங்கே கணத்து தீர்த்தம் தான். சுவாமி இருந்தப்போ ஏகப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே போல் ஐயா அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சவர். அஷ்டமா சித்திங்கிறது எல்லா மகான்களும் அடைஞ்சிட முடியாது, ஒரு சில மகான்கள் அடைஞ்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நவகண்டைய உச்சம் சரீரத்தை 9 பாங்களாக சுவாமி பிரிச்சு பெற்றுருவார். அக்னியில் அப்பான் தவம் செய்திருக்கிறார். ஐயா ஒரு அத்தனை மாதிரி பழத்தில் சுற்றி பழவே தர்சனம் கொடுத்துருக்கார். அதை போல் ஏகப்பட்ட அற்புதங்கள் ஐயா இருந்தப்போ செய்த சில அற்புதங்களை சொல்கிறேன். ஐயா கிட்ட பாம்பு தீனை பயந்த தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. கெட்ட வார்த்தை தூக்கிட்டு போட அப்படின்ட்டாங்களாம். அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளேயும் பையன் சாதாரணமாக நடந்து போயிருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாத்தா அவர் தொண்டு செய்திருந்தவர் உயிர் உடல் விட்டு உயிர் போகிற சனம் சுவாமி கேள்வி போட்டு போய் 9 படத்தில் ஜலத்துக்குங்களா அச்சாங்களாம். 9 படத்தில் விபூதி பட்டு குளிப்பாட்டுன்னு உத்தரவு கொடுத்தாங்களாம். சுவாமி குளிப்பாட்டினாங்களாம். உடனே 2 தட்டி தட்டி சாமி நான் வெண்ட ஏந்திரி அப்படின்னு நான் சட்டை எஞ்சி உட்காந்துட்டாரான்னு தாத்தா கொஞ்சம் காலம் இருந்துட்டு இரவட்டை சேர்ந்துருக்கிறார். இதே போல் ஏகப்பட்ட அற்புதங்கள் சுவாமிகிட்ட. ஒரு 4-5 பசங்க சின்ன சின்ன பசங்க என்ன செஞ்சுட்டாங்கனாக்கா, இல்லையே இந்த சாமி அதை சொல்கிறது தான் நடக்குதாண்டா, நான் வச்சு தேல் போட்டின மாதிரி நடி அப்படின்றாங்களாம். அதில் பசங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த பையன் வந்து சுவாமியை தேல் போட்டு சின்ன காப்பாற்றுங்கிறாங்க. சுவாமி கண் வச்சாங்கடே உண்மையே சொல்லி தேலாக போட்டுச்சு அப்படிங்கிற. ஆமாம் நீங்கள் பொய் சொன்னானே உண்மையிலே கடுக்கடைன்னு விஷயம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. புரண்டு அழுது சுவாமி உடனே, நீ பொய் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் சுவாமி, இங்கே முதலியார் குளம்னு ஒரு குளம் இருக்குது தெரியும் உனக்கு அப்படின்னு தம்பி அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. தெரியினதும் ஊந்தெஞ்சி தெக்கால ஓடு அப்படிங்கிறாங்க. ஊந்தெஞ்சி தெக்கால ஓடனா இவங்க விட்டு அந்த பையனை விட்டு விஷம் இறங்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஏகப்பட்ட அற்புதம். சில சமயம் சுவாமி தொடர பொருள் தங்கமாக மாறிடுமா, அப்படி சுவாமி தொடர பொருள் தங்க ருத்ராட்சமா ஆயிடுச்சான். அந்த ருத்ராட்சம் வச்சு சுவாமி நிஷ்டையில் இருந்துருக்கார். ஒரு திருட்டு பையன் வந்து சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டான். அவருக்கு சுவாமிக்கு தொண்டு செய்யக்கூடிய சீடர் வரார். வந்ததை பார்த்துட்டு என்ன சுவாமி இது திட்டுப்பாய வர போகிறான் என்ன எதுன்னு பார்த்தா தங்க ருத்ராட்சங்கானுங்க சுவாமி விட்டுங்க அப்படின்னு தோண்டி வண்டெல்லாம் பசியால் துடிக்குதுங்களா அதனால தான் விட்டேன் அப்படின்னாங்களா சுவாமி. இதை போல் ஏகப்பட்ட அற்புதங்கள் சுவாமி செய்திருக்கார். சுவாமி இருந்தப்பே ஒரு நாசர வித்வான கை கால் முடமானவரை வாசிக்க வச்சிருக்கிறார். இது நான் செய்வியேசனாக உங்கள்கிட்ட கேட்டேன். இதே போல் அற்புதம் வேறமாக நடந்துச்சு. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கார் கும்பகோணத்தில் ஒரு நாசர வித்வானவர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். டாக்டர்ஸ் ஆள முடியாதுன்ட்டாங்க. தீர்த்ததை கொடுக்குறாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவர் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப குழந்தைகளை யார் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீ எதுக்கும் பயப்படாதீங்க சுவாமி கண்களை பாருங்கள், முதல்ல நீங்கள் நல்லா இருக்கு வாங்க தீர்த்தத்தை சாப்பிடுங்கவும் அவர் அதன்படியே செஞ்சுக்கிட்டு வந்தார். ஒரு சில மாதங்கள் இருந்துச்சு வந்து அதே தொழிலாகத்தை இங்கே உட்காந்து வாசிச்சுட்டு போயிட்டார். அதே போல் ஒரு அர்த்தம். இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான விஷயத்துக்கு உள்ளவரை இங்கே விசேஷம் கிணத்து தீர்த்தம் தான். இந்த கிணத்து தீர்த்தத்தினால உடல் உள்ள பிணிகள் போகுது, திருமணமாக இருக்கணும், குழந்தை வாக்கையில் இருக்கணும், கை கால் விழுந்த வந்திருக்கிறாங்க, சுகர் லெவலில் வந்தது எத்தனை வருஷம் தீர்த்தம் கெட்டு போகிறது, கிட்னியோட ஸ்டோன் சரியாது, கேன்சர் சரிப்படுது, சொல்லப்போனால் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகிறது கிடையாது. இதை போல் ஏகப்பட்ட அற்புதங்கள் ஐயா செய்துட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
இதனால் நடந்த அனுபவங்களை சில விஷயத்தை சொல்கிறேன். சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் பெரியம்மா பாம்பு தீண்டி உடனே விட்டு உயிர் போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, டாக்டர்ஸ் முடியாதுன்ட்டாங்க, ரொம்ப ரேர் அப்படின்ட்டாங்க. தீர்த்தத்தை கொடுத்து மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதே போல் ஒரு பிரகனல் லேடி எங்கள் வீட்டுக்கு இருக்கிறப்பில் தண்ணி சத்தில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் ரேர்ன்ட்டாங்க, எந்த ஒரு உயிரை ஏதாச்சும் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்ட்டாங்க. தீர்த்தத்தை கொடுத்துட்டு மாட்டு டெஸ்ட் எடுத்தால் தண்ணி சத்து ஃபுல்லாக இருக்குது. சில பேருக்கு தோணும், என்னடா அது, இந்த கணத்து தீர்த்தத்துக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதம், நம்ம வீட்டிலலாம் கணக்கு கேள்வி இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. காரணம் இருக்குது, சுவாமிகிட்ட தோணோட ஒருத்தர் வந்துருக்கார், அவர்கிட்ட மூலி கழிச்சு சுவாமி குடுவையில் கொடுத்து இது தங்கத்துக்கு அளவாக பயன்படுத்து அப்படின்னும், அதை ஒரு லாக்கரில் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. சில மாதங்களில் தோணு விஷயம் ஆகிடுது, போட்டெடுத்தக்கி கோல்டாகிடுது. இது என்ன எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஐயா கிட்ட வந்து படையிறாங்கண்ணா. ஐயா போக வந்துடுது தான், உடனே கொடு அப்படின்னு வாங்கி கிணத்துக்குள்ளே விட்டஞ்சிடறாங்களாம். இது எப்படி எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஏன்னா நம்மளாம் அப்போ நம்ம வந்துட்டு இது சொல்கிறது மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி, இது எப்படி நம்மளுக்கு தெரிய வருவோம்ட்டாக்கா, இங்கே ஒரு வடக்கு பக்கத்துலேருந்து ஒரு மகானுத்தர் வராங்க, ஐயா கிட்ட பேசிட்டு ஹிந்தியிலே தான் அவர் பேசுகிறாங்க, அதை ஒரு ஐயா டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இங்கே உள்ளவங்களுக்கு. என்னென்னா இந்த கணத்தோட திருத்தத்தினால் நிறைய அற்புதங்கள் நடக்கப்போது பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அந்த ஐயா. அதுலேருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இப்போ ஒவ்வொரு அற்புதமும் ஒரு அரிசிக்கடை செட்டியார் தாத்தா குளிச்சு கூட வந்தார், சுவாமி திருத்தல் சாப்பிட்டு லோ சுகர் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறேன், டெய்லி ஸ்வீட் ஸ்டால் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, இப்போ தெரியாதனமாக வரட்ட சுகர் இறங்கணுன்ட்டு வேண்டிட்டேன் அப்படின்னா. இது போல் ஏகப்பட்ட அற்புதங்கள் இந்த கற்பக விஷயங்கிறது கேட்டதான் தரணும்னு சொல்லியிருக்கிறாங்களா நம்மளுக்கு பெரியவங்க. உங்களுக்கு அந்த கற்பக விஷயத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? அந்த கற்பக விஷயம் யார் வேறு யாரும் இல்லை, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமி தான். இது வேணுங்கிறத கேட்டபடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மகான்கள் கொஞ்சம் சோதிப்பாங்க, அதனால் ஐயா கிட்ட கண்ணீர் விட்டால் தாங்க மாட்டாங்க. மற்ற சாமி எப்படியே எனக்கு தெரியாது, இந்த ஐயா பேசுவார் மக்கள்கிட்ட, மக்கள்கிட்ட பேசக்கூடிய அற்புதமான மகான். ஒரு கண்ணீர் விட்டானா அதுக்கு உடனே அதுக்கு ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்டுக்கு உண்டான விஷயம் பிரதிபலிப்பு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். சொல்லப்போனால் நானே ஒரு மக்கள் சொல்லுவாங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையாக இருக்காங்களே, அதே தான் புத்தி ஒன்றுமே கிடையாது. நானும் எக்காமல் ஏழு மாதத்தில் கொண்டேன் மீன்ஸு ஞாபக சக்தியெலாம் ஒன்றும் கிடையாது. அஞ்சாவது வரைக்கும் இங்கிலீஷ் ஒரு ஸ்கூல் படிக்கல, சத்தியமாக உட்காந்தான் எச்சு வந்தோம், ஒன்றுமே இல்லை. நோட்டுக்கு பேனாக கொடுப்பாங்க, கிறுக்கி வைப்பேன் உட்காந்துக்கிட்டு, அப்படியே கிறுக்கி கிறுக்கும் கிறுக்கி வைப்பேன். டென்த்தில் பாஸ் பண்ணது காரணம் வந்து ஏன் அதை சொல்ல வரேன்னா, எல்லாராலையும் முடியும், நம்ம நேரம் எடுத்துக்கிறது இல்லை அவங்கள்ட்ட போகிறதுக்கு, அதனால் எல்லாராலையும் முடியும். எனக்கு மட்டும்தான் கிடைக்கும்னா கிடையாது, மகான்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் உண்டு, அவங்கள்ட்ட மானசீகமாக பேசினா கிடைக்கும். அதே போல் முஸ்லீம்ஸ்லாம் வந்து இங்கே வேணுங்கிற கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க சண்டை போட்டு. முதல்ல ஒரு முஸ்லீம் அவ்வளோ பெரிய பிள்ளை வந்தால் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லைன்ட்டாங்க. அந்த அம்மா உட்காந்து சுவாமிகிட்ட அழுதாங்க, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, தீர்த்தம் சாப்பிட்டு வராங்க. சில மாதங்களில் அந்த பொண்ணு எங்கே போச்சுனே தெரியல, ஃபஸ்ட்டு டைம் மலேசியா போகுது தீர்த்தம். அதிகளை பெற்று இன்னொரு முஸ்லீம் அம்மா வந்து அவங்களும் வேணுங்கிற கேட்டுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதங்கள் முடிஞ்ச யூடியூப்பில் போயிட்டு வேந்த டிவி 3110 எபிசோடு போடுங்க. சுவாமியை பற்றின விஷயங்கள் எங்களுடைய அனுபவங்களை சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அதையும் கேளுங்க. அதிர்ச்சி எழுதிங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அற்புதம், இப்படி இல்லாமல் சுவாமி எழுந்து வந்து அற்புதம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ட்டு. தீர்த்தம் இருக்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், வாட்டுக்கள் பிடிச்சி தரலாம். இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்குது, டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் பேசுங்க. படத்துக்கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு ஐயா கண்களை பார்த்தீங்கன்னா பேசுவாங்க ஐயா, அதனால் பேசுங்க சுவாமிகிட்ட. இவர்கிட்ட அனுகிரக